ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கதை சொல்லட்டுமா சார், படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மலேசியன் தமிழ் படம், அதுவும் ஹாரர் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 10 minutes இருக்கு. இந்த படத்தை கேஷ் வில்லியன்ஸ் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கதை எழுதணுன்றதுக்காக கிளம்புறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டும் அவங்க இன்னொரு ஃப்ரெண்டோட ஊருக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஒரு கதை எழுதலாம் அப்படின்ட்டு உட்காந்து கதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டுல இருந்து ஒரு புக்கும் கொடுத்து விட்டுருப்பாங்க. உனக்கு எப்பனா ஸ்டக் ஆச்சுன்னா இதை பார்த்து கதை எழுதிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவும் எழுத ஆரம்பிக்கிறாரு. கூட இருக்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கண்டினியூ பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க பல அமானுஷ விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இவங்க கதையில் எழுதுறதெல்லாம் அங்க வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றதுதான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம், எல்லாருமே ஓரளவு நீட்டா நடிச்சிருக்காங்க. சூப்பர்னு சொல்ல முடியாது, ஆனா ஓகே. மத்தபடி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா படம் நல்லாவே இருக்கு. நம்ம பல மலேசியன் தமிழ் படங்கள் முன்னாடில இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கோம். போக போக இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்காங்க. ஒரு நல்ல டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல எடுத்திருக்காங்க. சினிமோட்டோகிராஃபியா ரொம்ப சூப்பரா, நல்லா பிரைட்டா கலர்ஃபுல்லாவே இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்மும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எடிட்டிங் எல்லாமே நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது இதே மாதிரி நம்ம 100 படங்கள் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட ஹாரர் படம் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பிளாட் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இவங்களும் எடுத்திருக்காங்க. அதனால ஸ்டோரி பிளாட் வைஸ் நம்மள பெருசா அட்ராக்ட் பண்ணல. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேலயும் அவங்க பயங்கரமா சொதப்பி இருக்காங்க. படம் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே நமக்கு போர் அடிக்குதுதான் தவிர படத்துல எங்கேஜிங்கா எதுவுமே இருந்த மாதிரி இல்ல. ஹாரர் எலிமெண்ட்ஸ் அங்கங்க வந்தாலும் நமக்கு என்ன ஏனோதானு எடுத்து வச்ச மாதிரி தான் இருந்ததே தவிர எந்த ஹாரர் ஃபீலுமே நமக்கு வரவே இல்லை பெருசா. இவங்க இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு எழுதியிருக்கலாம். அதுல என்ன ஒரு பெரிய ஹைலைட் பண்ணியிருந்தாங்க, ஹீரோ கூட வர ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாட்டு எழுதுற வரான், அவர் பேர் வைரமுத்துவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் பேர் இளையராஜாவான் மியூசிக் போடுறதுக்கான் நல்லா பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஓரளவு பாத்தீங்கன்னா இது ஒரு விளையாட்டு படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.